அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர் இயல் நாலு ஆசிரியர் ரா மீனாட்சி. பிள்ளைக்கூடம் பாடப்பகுதி. இன்றைய பாடப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பிள்ளைக்கூடம். இளமை காலத்தில் பிள்ளைகள் கல்வி கற்க செல்லக்கூடிய இடம் பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட அந்த பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு தாய்மொழி வழி கல்வி, இயற்கை கல்வி, தாய்மொழி உணர்வும், இயற்கையோடு இயைந்து வாழும் உணர்வும் பெறுதல் விதமாக பள்ளிக்கூடல் இருத்தல் வேண்டும் என்ற அடிப்படையில் ரா மீனாட்சி அவர்கள் பிள்ளைக்கூடம் என்ற பாடப்பகுதியை வரையறை செய்துள்ளார். வாங்க நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். நூல்வெளி கருத்திற்கு செல்வோம். ரா மீனாட்சி 1970களில் எழுத தொடங்கி நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதய நகரிலிருந்து, கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது. நூல்வெளியில் சொல்லப்படக்கூடிய கருத்து. இப்ப நூற்குறிப்பு தருக பிள்ளைக்கூடம், நூற்குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டார். ரா மீனாட்சி எழுதிய பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. ஒரு பள்ளிக்கூடம் இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்தவாறு இருக்க வேண்டும் என்று இக்கவிதை எடுத்து கூறுகிறது. தாய்மொழி கல்வி கற்றுத்தர வேண்டும் என்ற விருப்பத்தை இக்கவிதை பாடுகிறது. இதுதான் இந்த பிள்ளைக்கூடம் நூற்குறிப்பு. ரா மீனாட்சி அவர்கள் எழுதிய இந்த பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது. ஒரு பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு இளமையின் சுதந்திரத்தை பறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்தவாறு இருக்க வேண்டும் என்று இக்கவிதை எடுத்து கூறுகிறது. தாய்மொழியில் கல்வி கற்றுத்தர வேண்டும் என்ற விருப்பத்தை இக்கவிதை பாடுகிறது. ஆசிரியர் குறிப்பு. ரா மீனாட்சி பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். ஆசிரிய பணியிலும் கிராமத்தை மேம்படுத்துவதிலும் ஈடுபாடு கொண்டவர் ரா மீனாட்சி. 1970களில் எழுத தொடங்கியவர். அவருடைய கவிதைகள் நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதய நகரிலிருந்து, கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரா மீனாட்சி. இதுதான் ஆசிரியர் குறிப்பு. இப்போ இந்த ஆசிரியர் குறிப்பிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண்னா இரண்டு மதிப்பெண்னா எப்படி கேட்பாங்க? பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை டேஷ் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டால், கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது, ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் ரா மீனாட்சி. ரா மீனாட்சி எங்கு வாழ்ந்து வருகிறார்? பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். ரா மீனாட்சி எழுதிய கவிதை தொகுப்புகளை எழுதுக.
நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதயநகரிலிருந்து, கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளவர் ராம் மீனாட்சி. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இப்போ நூல்வெளியில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நாம் பார்த்தோம். நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. வாங்க நாம் நுழையும் முன் கருத்திற்கு செல்வோம். இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கனவு அனைவருக்கும் இருக்கும். அந்த கனவை ஓர் ஓவியர் வரைந்து காட்டலாம், ஒரு பாடகர் பாடி காட்டலாம், இங்கொரு கவிஞர் எழுதி காட்டுகிறார். இளமையில் பிள்ளைகளுடைய சுதந்திரம் பறிக்காத வகையில் கல்வி கற்க வேண்டும், அதற்கு சிறந்த இடம் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வாறு பிள்ளைகளுக்கு கல்வி எப்படி கற்றுத்தர வேண்டும் என்பதை பற்றி இங்கு ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். வாங்க, அவர்தான் மீனாட்சி. அவருடைய செய்யுள் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பிள்ளைக்கூடம் கவிதை ஒரு புதுக்கவிதை வடிவத்தை சார்ந்தது. சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்தும் தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் இனிப்பு பொருளை வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமரக் குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித்திரிய வேண்டுமாம், மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம், குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டும். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லி யார் பாடலை பாடியிருக்கிறார் புதுக்கவிதை வடிவத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரா மீனாட்சி அவர்கள் பாடியுள்ளார். வாங்க பாடலுக்கு பொருள் பார்ப்போம். சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு தாய்மொழி, சொந்த மொழிங்கிறது தாய்மொழி வழியாக கற்பிக்கும் பள்ளிக்கூடம் மிகவும் பிள்ளைகளுக்கு பிடித்து போகும். இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? அதாவது பிள்ளைகளுக்கு எளிமையாக கூட்டல் முறையை மனதில் பதியும் வண்ணமாக கணக்கு முறையை சொல்லித்தர வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த பாடல் லைனை வைத்துள்ளார்கள். இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? 50 ஆண்டு காலமாக பழமையான வேம்பு மரத்திலிருந்து உதிர்கின்ற பூக்களை கோடை காலம், அதாவது வேனில் காலத்தில், 50 ஆண்டு காலமாக பழமையான வேம்பு மரத்திலிருந்து கீழே உதிரும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? அப்ப மாணவர்கள் எளிமையாக அந்த கூட்டல் முறையை மனதில் பதியும் வண்ணமாக இந்த மரத்திலிருந்து விழக்கூடிய பூக்களை என்ன சொல்கிறார்கள்? இந்த முறையில் மாணவர்களுக்கு கூட்டல் முறையை மனதில் பதியும் வண்ணமாக
கற்றல் கற்பித்தல் நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று ஆசிரியர் விரும்பியுள்ளார், மாணவர்களும் விரும்புவார்கள். வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். வேலி அதாவது வேலி கருங்கல் தூணில், வேலி கருங்கல் தூணில் ஓணான் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை, அந்த காலத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். அந்த காலத்தை கணக்கீட்டும் முறையை எப்படி மாணவர்களுக்கு சொல் பதிய வைக்க வேண்டும் என்பதை இயற்கை சூழ்ந்த நிலை, இயற்கை சூழ்ந்த நிலையில் அந்த வேலி ஓரங்களில் தூண்கள் இருக்கும், கருங்கல் தூண்கள் இருக்கும், அந்த தூண்களில் ஓணான்கள் வந்து அப்படியே ஆடாமல் அசையாமல் இருப்பதை தான் தியானிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தவம் அந்த அவ தியானிக்கும் காலத்தை, எவ்வளவு நேரம் அது ஆடாமல் அசையாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறத அதனுடைய காலத்தை அளக்க சொல்கிறார்கள். மாணவர்களும் அந்த ஓணான் ஆடாமல் அசையாமல் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக அதனுடைய காலத்தை குறித்து வைப்பார்கள். அப்ப இளமையில மாணவர்களுக்கு பிடித்த மாதிரி இந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வு மனதில் பதியும் வண்ணம் மாதிரி இத்தகைய முறையை பின்பற்ற வேண்டும் என்பதை ஆசிரியர் இங்கு பதிவு செய்துள்ளார். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். அதாவது திறந்த வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் இனிப்பு பொருள் வைத்தவுடன் அந்த இனிப்பு பண்டத்தை தின்பதற்காக எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். இதிலிருந்து மாணவர்களுக்கு ஒரு பாடத்தை பதிய வைக்கும் வண்ணமாக இத்தகைய முறையை பின்பற்ற வேண்டும். என்ன முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எறும்புகள் எப்படி சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இயங்குகிறது அப்படிங்கிற அந்த சிந்தனை எண்ணம் மாணவர்கள் மனதில் பதிய வேண்டும். ரெண்டாவது, எறும்புகள் ஒரே நேர்கோட்டில் சீராக நேராக வரிசையாக வரக்கூடிய அந்த ஒழுக்க முறையும் மாணவர்கள் இளமையில் பெற வேண்டும் என்ற நியதியில் இத்தகைய கற்பித்தல் நிகழ்வு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். அதாவது திறந்த வெளியில் ஒரு தட்டுக்கூடையில் இனிப்பு பொருளை வைத்தவுடன் அந்த இனிப்பு பொருளை உண்பதற்காக எறும்புகள் சுறுசுறுப்பாக வரும், வேகமாக வரும். ரெண்டாவது, ஒரே நேர்கோட்டில் வந்து அந்த இனிப்பு பொருளை உண்ணும். அப்போ அதை வரக்கூடிய அந்த வேகத்தை கணக்கீடு செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்கு பதிவு செய்துள்ளார். செய்யும் வண்ணமாக இத்தகைய கற்றல் நிகழ்வு நடைபெற வேண்டும். அப்போ மாணவர்களுக்கு எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக, எறும்பை போல சுறுசுறுப்பாகவும் நேராக ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நேரிய வழியில் வர வேண்டும் என்ற ஒழுக்க சிந்தனையும் இடம்பெற வேண்டும். அது வரக்கூடிய அந்த சுறுசுறுப்பின் வேகத்தையும் அளக்க வேண்டும் என்ற கற்பித்தல் நிகழ்வு நடைபெற வேண்டும். இதன் வாயிலாக மாணவர்களுக்கு ஒழுக்க முறையும் சுறுசுறுப்பு செயலையும் பதியும் வண்ணமாக இக்கற்பித்தல் நிகழ்வு நடைபெற வேண்டும். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க மேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாக தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். அதாவது வீட்டு கூரையின் வழியாக சிந்தும் மலைத்துளியின் வடிவை ஓவியமாக தீட்ட சொல்கிறார்கள். மாணவர்களுக்கு சிறிய வயசிலே ஓவிய பயிற்சி தரும் வண்ணமாக பழத்தையோ காய்களையோ மரத்தையோ செடியையோ விலங்குகளையோ உருவம் பெரிதாக இருக்கக்கூடிய வடிவத்தை வைத்து ஓவியம் தீட்டு அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும் என்பதை உணர்ந்து வீட்டு கூரையில் வழியாக சிந்தும் மலைத்துளியின் வடிவை ஓவியமாக தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளையும் தந்து ஓவியம் தீட்டு இத்தகைய
சிறிய முயற்சியை கொண்டு மாணவர்களின் ஓவிய திறனை வளர்க்க வேண்டும். இத்தகைய கற்பித்தல் நிகழ்வு நடைபெற வேண்டும். இளமை காலத்தில் பள்ளிக்கூடங்களில் இத்தகைய பாட கற்பித்தல் நிகழ்வு மாணவனுடைய அதாவது பிள்ளைகளினுடைய ஆளுமை வளரும் விதமாக இருக்க வேண்டும். அவங்களுடைய இளமை கால சுதந்திரம் பறிக்காத வகையிலும் கற்றல் நிகழ்வு மனதில் பதியும் வண்ணமாக இத்தகைய பாட முறையை கற்பித்தல் முறையை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரா மீனாட்சியினுடைய ஆசை. காலையில் மயிலுடன் நடக்க வேண்டும், மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், மன்னத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதாவது காலை வேளையில் நமது தேசிய பறவை எது என்பதை உணர்த்தும் விதமாக அந்த மயிலுடன் நடந்து செல்ல வேண்டும். மாமர குயிலுடன் இசைக்க வேண்டும், குயில் அழகாக பாடும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக மாமர குயிலுடன் இசையுடன் பாட வேண்டும். வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டும். வண்ணத்து பூச்சியினுடைய உடல் மேல் அந்த இறகு ஓவியமாக இருக்கும், அதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அது செடியிலேயோ புல்லுலேயோ அங்கங்கு பறந்து பறந்து போய் உட்காரும். அதை பிடிக்கும் விதமாக மாணவர்கள் ஆடி பாடி திரிய வேண்டும். இந்த நிலையில் மாணவர்கள் கற்பித்தல் நிகழ்வு நடைபெற வேண்டும் என்பதை ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். அதாவது தேசிய பறவையை உணர்த்தும் விதமாக காலையில் மயிலுடன் நடக்க வேண்டும், குயிலுடைய ஒளி இனிமையாக இருக்கும், அது மாமரத்தில் கிளையில் குயிலுடன் பாட்டு பாட வேண்டும், வண்ணத்து பூச்சியுடன் ஓடி திரிந்து விளையாட வேண்டும் என்று ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டும், குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டும். மாலை வேளையில் பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடம் இயற்கை சூழ்ந்த அந்த கிரவுண்டில் அந்த மரங்களுக்கு அடியில் விளையாட வைக்க வேண்டும். அப்படி விளையாடும் போது அந்த மரங்களை தடவிக்கொண்டு முதுகினை செல்லமாய் வருடிவிடுவதாக இருக்க வேண்டும். குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டும், சின்னஞ்சிறிய செடிகளுடன் மகிழ்ச்சியாய் பேச வேண்டும். அப்படின்னா அந்த சின்னஞ்சிறுஞ்செடிகள் எப்படி வளர்க்க வேண்டும், அது எப்படி பராமரிக்க வேண்டும் என்பது அந்த மாலை வேளையில் அந்த செடிகளை பார்க்கும்போது அதை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் உணர்ந்துவதற்கு ஏதுவாக தான் இந்த சின்னஞ்சிறு செடிகளுடன் மகிழ்ச்சியாய் பேச வேண்டும் என்பதை ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். இந்த பள்ளியில் என்னை பெற்றவர்கள் சேர்ப்பார்களா, இப்படிப்பட்ட பள்ளியில் என்னை பெற்றவர்கள் சேர்ப்பார்களா என்பது பிள்ளையின் ஆசை. தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான். அதாவது எனது சொந்த தாய்மொழியில் படித்து யாதும் ஊரென, எல்லா ஊரும் எனது ஊரை போன்றும், உலகின் உறவாக எல்லோரும் எனது உறவினர்கள் போன்று நினைத்து வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி யார் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனாட்சி அவர்கள். பிள்ளைகளுக்கு இளமையில் பள்ளிக்கூடம் இத்தகைய கற்றல் முறையை பின்பற்றி இருக்க வேண்டும் என்பது மீனாட்சியினுடைய ஆசையை இங்கு பதிவு செய்திருக்கிறார். இத்தகைய பதிவு மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது சிறப்பு. வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னொரு டைம் இந்த பாடலுக்கான பொருளை திருப்பி உங்களிடம் கூறுகிறேன், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு சொந்த மொழி கற்பிக்கும் பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போகும். இங்கே கோடை காலம் வேனீர் காலத்தில் 50 ஆண்டு காலமாக வீற்றிருக்கக்கூடிய வேம்பு மரத்திலிருந்து உதிர்கின்ற பூக்களை என்ன சொல்கிறார்கள், வேலி கருங்கல் தூணில் ஓணான் அமர்ந்து தியானம் செய்யும் காலத்தை கணக்கிடச் சொல்கிறார்கள், வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் இனிப்பு பொருளை வைத்தவுடன் அதை உண்பதற்காக வரும் எறும்புகளின்
வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். வீட்டுக்கூரையின் வழியாக சிந்தும் மலைத்துளியின் வடிவத்தை வரைவதற்கு செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் ஓவியமாக தீட்டச் சொல்கிறார்கள். வீட்டுக்கூரையின் வழியாக சிந்தும் மலைத்துளியின் வடிவை ஓவியமாக தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் கொடுத்து ஓவியம் தீட்டச் சொல்கிறார்கள். காலையில் மயிலுடன் நடக்க வேண்டும், மாமரத்துக்குயிலுடன் பாட்டு பாட வேண்டும், வண்ணத்து பூச்சியுடன் ஓடித்திரிந்து விளையாட வேண்டும், மாலையில் மரங்களின் முதுகை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம், சின்னஞ்சிறிய செடிகளுடன் மகிழ்ச்சியாய் பேச வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பள்ளியில் என்னை பெற்றவர்கள் சேர்ப்பார்களா? பிள்ளையின் ஆதங்கம். எனது சொந்த தாய்மொழியில் படித்து எல்லா ஊரும் எனது ஊரை போன்றும், எல்லா உறவினர்களும் என்னுடைய சொந்த உறவினர்கள் போன்றும் நினைத்து வாழ விரும்புகிறேன் என்று பிள்ளைகளின் ஆசையாக ரா. மீனாட்சி அவர்கள் பள்ளிக்கூடம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பாடலில் புதுக்கவிதை வடிவமாக படைத்துள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களை, வாங்க இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண்ணா எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். இந்த பாடல் லைன்லேருந்து நமக்கு ஒரு மதிப்பெண்ணா கேட்பாங்க. பிள்ளைக்கூடம் கவிதையில் ஆசிரியர் எதன் வேகத்தை அளக்க சொல்கிறார்? எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார். வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். இந்த பாடல்லையிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண்ணா கேட்கிறாங்க. கருங்கல் வேலியில் தியானிக்கும் உயிரி எது என ரா. மீனாட்சி குறிப்பிடுகிறார். ஓனான் பள்ளிக்கு காலையில் எதனுடன் நடக்க சொல்ல வேண்டும் என ரா. மீனாட்சி விரும்புகிறார். மயிலுடன் நடக்க வேண்டும் என மீனாட்சி அவர்கள் சொல்லுகிறார். ரா. மீனாட்சி தம் கவிதையில் எதனோடு ஆடிப்பாடி திரிய வேண்டும் என்கிறார்? வண்ணத்து பூச்சியுடன் ஆடி திரிய வேண்டும் என்று பதிவு செய்கிறார். எவற்றுடன் பேச வேண்டும் என மீனாட்சி கூறுகிறார்? செடியுடன் பேச வேண்டும் என மீனாட்சி கூறுகிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பாடல் லைன்லேருந்து நமக்கு ஒரு மதிப்பெண்ணா எப்படி கேட்பாங்க, அதற்கு எப்படி விடை எழுத வேண்டும் என்பதை நாம் பார்த்துள்ளோம். வாங்க நாம் இரண்டு மதிப்பெண்ணா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாடல் லைன் கொடுத்துட்டு, இப்பாடலை என்ன சொல்கிறவர்கள் யார், எண்ணுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி வினா கேட்டார். என்ன சொல்கிறவர்கள்? தாய்மொழி கற்பிக்கும் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், எண்ணுபவர்கள் மாணவர்கள். அடுத்த இரண்டு மதிப்பெண்ணா எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். மாணவன் பயில விரும்பும் பள்ளி என ரா. மீனாட்சி கூறுவது யாது? தாய்மொழியிலேயே கல்வி கற்க வேண்டும், இயற்கையோடு ஏந்த கல்வியை கற்க வேண்டும். எல்லா ஊர்களும் எனது ஊர்களாக, எல்லா மக்களும் எனது உறவினர்களாகவே இருக்க வேண்டும் என மாணவன் விரும்புகிறான். அடுத்த இரண்டு மதிப்பெண்ணா, பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என ரா. மீனாட்சி கருதுகிறார். நுழையும் முன் கருத்திலிருந்து கேட்கிறாங்க. இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் கற்பிக்கும் பள்ளியே எனக்கு மாணவர்களுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் என்று ரா. மீனாட்சி கூறுகிறார். இப்ப நாடு மதிப்பெண்ணா
தாய்மொழி பள்ளியின் சிறப்புகளாக கவிஞர் தான் மீனாட்சி கூறுவது யாது அப்படின்னு சொல்லி கேட்டார். கோடை காலத்தில் 50 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரத்தில் இருந்து உதிரும் பூக்களை என்ன சொல்வது? வேலி கருங்கல் தூணில் ஓணான் அமர்ந்து தியானம் செய்யும் காலத்தை கணக்கிடச் சொல்வது? வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் வைத்த இனிப்பு பொருளை தின்ன எங்கிருந்தோ வரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்வது? கூரையின் வழியாக சிந்தும் மலைத்துளியின் வடிவை ஓவியம் தீட்டச் சொல்வது? காலையில் மயிலுடன் நடக்கச் செல்வது, குயிலுடன் இசைக்கச் சொல்வது, வண்ணத்து பூச்சியுடன் ஓடித் திரியச் சொல்வது, மாலையில் மரங்களின் முதுகை செல்லமாய் வருடிவிட வேண்டியது, சின்னஞ்சிறிய செடிகளுடன் மகிழ்ச்சியாய் பேச வேண்டியது ஆகியவற்றை தாய்மொழி பள்ளியின் சிறப்புகளாக கவிஞர் ரா மீனாட்சி கூறிய கருத்து. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நாம் இயல் 4 பிள்ளைக்கூடம் பாடப்பகுதியை நாம் பார்த்தோம். நூல்வெளி, நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நுழையும் முன் பாடல், பாடலுக்கான பொருள், 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் வினா, 4 மதிப்பெண் வினாவை நாம் பார்த்துள்ளோம். நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. மீண்டும் அடுத்த பாட வேளையில் நாம் சந்திக்கலாம். வணக்கம் இருபால் மாணவ செல்வங்கள், நன்றி.